வணக்க மகளே. சோ உண்மை வென்றது, உழைப்புக்கு வந்து கிடைக்க வேண்டிய வெற்றி வந்து கிடைச்சது. அர்ச்சனா அவர்களுடைய வெற்றி அவங்களுடைய உழைப்புக்கு, அவங்களுடைய திறமைக்கு, அவங்களுடைய நேர்மைக்கு, அவங்களுடைய பேஷனுக்கு கிடைத்த மாம்பெரும் வெற்றி. சரிங்களா? சோ சி டிசர்வ் இட். சோ ஓகே, இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விடயங்கள், சோ ஃபினாலே அதுல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப தகுதியான நபர்கள் ஒரு அந்த ஸ்டேஜில் நிற்கலையோ இல்லை ஒரு இடத்துக்கு வரைக்கலையோ, அவங்களோட பாடி லாங்குவேஜ், அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய கருத்துக்கள், அதுவே வந்து காட்டி கொடுக்கும் அவங்க உழைப்பு போட்டு வந்தாங்களா இல்லை. இப்ப சும்மா இன்னொருத்தர்கள் மூலம், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பிக் பாஸ்ல ஓட்டே இல்லாம இவ்வளவு தூரம் இங்க வந்தது அப்படின்னா மாயா. சோ அப்ப அந்த மாயா பேசக்குள்ளையும் அதர்ஸ் பேசக்குள்ளையும் டிஃபரெண்டை வந்து கிளியராகவே இந்த ஃபினாலேயே வந்து காட்டி கொடுக்குது. ஸோ அதை பற்றி என்னுடைய ஒரு டாக் ஒன்றிருக்கு. சரிங்களா? அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ வன்மம் மக்களே, அர்ச்சனா அவர்களுடைய வெற்றி மீது அவ்வளவு வன்மம். ஸோ எனக்கு தெரிஞ்சு மணி, டினேஷ், விஷ்ணு, அப்புறம் வந்து மேபி கூல் சுரேஷ் அண்ட் முக்கியமாக ஆர்ஜே பிராவோ, ஸோ இவங்களை தவிர மீதி எல்லாமே வந்து அவ்வளோ தூரம் வன்மத்தின் உச்சத்தில் இருந்ததை கிளியராக வந்து பார்க்க முடியுது. முக்கியமாக விசித்ரா எல்லாம், விசித்ரா, இந்த பூர்ணிமா, நிக்ஷனு, ஜோவிகா, ஸோ இவங்க எல்லாமே வந்து அவ்வளோ தூரம் வன்மத்தில் இருந்தார்கள். அர்ச்சனா அவர்கள் அந்த ஸ்டேஜில் நிற்கக்குள்ளே அவர்களுடைய வன்மத்தை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. எத்தனை பேர் நீங்கள் இதை நோட் பண்ணிங்க அப்படின்றத சொல்லுங்க, இதை பற்றி பேசலாம். அடுத்தது வந்து அர்ச்சனா அவர்களுடைய, அர்ச்சனா அவர்கள் அண்ட் அவங்களுடைய ஃபேமிலி, அவங்களுக்கு வந்து மக்களோட குரலாக ஒரு குரல், ஒரு ஒரு சின்ன விடயம் உண்டு. சரிங்களா? சொல்றது ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே மக்களே, ஸோ இந்த ஷோல வந்து அர்ச்சனா அவர்களை வந்து பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு ஸ்டேஜில் பேசக்குள்ள மனசார பேசுறது அப்படின்றது பாருங்க, அந்த பொண்ணோட ஸ்பீச்சு மனசுல இருந்து வருது. மக்களுக்கு கொடுத்த மரியாதையை பார்த்தீங்களா, யாருமே அந்த தரையை தொட்டே கும்பிட்டு மக்களுக்கு நன்றியை சொல்லலை, அந்த பொண்ணு தான் சொல்லிச்சு. நம்ம ஒரு விடயம், சரிங்களா, இப்போ நான் ஒரு நான் இரவு பகலாக படித்து ஒரு எக்ஸாம் எழுதி அதில் எனக்கு ஒரு ஒரு 190 மார்க்ஸு, 95 மார்க்ஸ் கிடைக்கக்குள்ள அதை பார்க்கக்குள்ள எனக்கு வர்ற சந்தோஷம், அப்போ அதை பார்த்துட்டு என்னுடைய வார்த்தைகளில் வர்ற அந்த வார்த்தைகள், எண்ணங்கள், அந்த பாடி லாங்குவேஜை வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். நான் என்னோட உழைப்பை போட்டு நான் அதன் மூலம் நான் இதை எடுத்திருக்கேன் அப்படின்னுக்குள்ள அது தனியாக தெரியும். அதே நேரத்தில் படிக்காமல் விளையாடி போட்டு பாட்டிக்கு போயிட்டு என்ன சப்ஜெக்ட்னே தெரியாமல் எக்ஸாமுக்கு போயிருக்கிறவங்க காசை கொடுத்து, அந்த திருத்துறவங்க கிட்ட காசை கொடுத்து அதன் மூலம் ரிசல்ட், பாஸ் அண்ட் ரிசல்ட் வரைக்கும் அவனுக்கு அதோட அருமையே தெரியாது, அதோட வலியுமே தெரியாது. அப்போ அவன்கிட்ட போய் நீங்கள் என்னத்தை ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் அவனுக்கு ஒன்றுமே வராது. அவனால் சொல்ல முடியுமா? அவனால் சொல்ல முடியுமா? நான் படிக்கவே இல்லை, ஒன்றுமே பண்ணலை, பேப்பரில் ஒன்றுமே எழுதலை, மாஸ்டர்கிட்ட கொண்டு போய் இந்த திருத்துற ஆள் ஆறுன்னு பார்த்து போட்டு காசை கொடுக்க அவர் தான் எழுதி எழுதி போட்டு மார்க்ஸை போட்டு விட்டாரு, இந்த மார்க்ஸ் வந்திருக்கு அப்படின்னு அவன் சொல்லுவான். அவன் பப்ளிக்காக சொல்ல முடியுமா? இல்லை. எக்ஸாக்ட்லி இதுதான் மாயா. இன்னைக்கு அந்த அம்மாவுக்கு பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லையே. சி, தகுதியானவர்கள் அந்த அவங்க எஃபெக்ட் போட்டு அதை அடைஞ்சிய நபர்கள் மூலம்தான் அந்த அந்த எஃபெக்ட்னஸ் வந்து அவர் ஃபைனாலே ஒரு ஸ்பீச் வரைக்குள்ள அந்த அந்த ஒரு ரிசல்ட் வரைக்குள்ள நீங்கள் என்ன எப்படி இதை ஃபீல் பண்ணுறீங்கன்னு அது 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 வரும். ஆனால் ஒன்றுமே செய்யாதவங்கிட்ட கொண்டு போய் மைக்கணும்னா ஒன்றுமே வராது. அது மாயாக்கிட்ட அப்படியே வெளிப்படையாக தெரியுது. ஒன்றுமே இல்லை, அந்த அம்மாவில் பேசவே முடியலை. எப்படி பேச முடியும்? சரிங்களா? இதுதான் அர்ச்சனா அப்படின்ற அந்த தங்கத்துக்கும் அந்த வைரத்துக்கும் இந்த மாயாக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட். சரிங்களா? ஸோ ஓகே, இதில் வந்து அர்ச்சனா அவர்கள் எகெயின் அண்ட் அகெயின் அந்த உழைப்பு போட்டு ஒரு வெற்றியை அச்சீவ் பண்ணக்குள்ள எப்படி ஒரு பாடி லாங்குவேஜ் ஒருத்தரோட இருக்குமோ, அவருடைய பேச்சு திறன்கள், தெளிவான சிந்தனைகள் வருமோ, அந்த அளவுக்கு அந்த பெண்ணோட பேச்சு வந்து அருமையாக இருந்துச்சு, வேற மாதிரி. அண்ட் அதே மாதிரி நான் மணி ரெண்டாவது வந்து மணியை சொல்வேன், மணியோட இதுவுமே வந்து அது உண்மையாக இருந்துச்சு. சரிங்களா? ஆனால் கண்டிப்பாக 200% இந்த மாயா கிட்டே நான் ஆரம்பத்தில் சொன்னது தான், ஒருத்தன் ஒண்ணுமே தெரியாம அந்த பேப்பர்ல எக்ஸாம் ஹால்ல பேப்பர்ல ஒண்ணுமே எழுதாம மாஸ்டர்கிட்ட காசை கொடுத்து அந்த மார்க்ஸ் வந்து பாஸ் அப்படின்னு வந்தோடனே அவன்கிட்ட நீங்க எப்படி பாஸ் பண்ணீங்க அப்படின்னு அவன்கிட்ட எப்படி பதில் வராதோ, இல்லை அவன் என்னத்தை உளருவானோ அதைத்தான் மாயா உளர்னாங்க. சரிங்களா? இங்க அந்த மாயா எக்ஸாம் எழுதின ஆளு
அந்த பேப்பரை திருத்தினாலே கமல்ஹாசன், சரிங்களா? சோ கமல்ஹாசனால மட்டும்தான் மாயா இந்த இடத்துக்கு வந்தாங்க, இல்லன்னா ரெண்டாவது வீக்கு அந்த அம்மா அவுட்டு. ரெண்டாவது வீக் மட்டும் இல்ல, ஒவ்வொரு முறையுமே அவங்க நாமினேஷன் வரைக்கும் அஞ்சு தடவை நாமினேஷன் வந்திருக்காங்க, அந்த அஞ்சு தடவையுமே அவங்க அவுட்டு, அவங்க தான் வெளியில போட்டிவாங்க. சோ இது இது கண்டிப்பாக இது வந்து சத்தியமா ஜீரணிக்கவே முடியாது. இப்படி ஒரு வெற்றி, இப்படி ஒரு இடம், சரி விடுங்க, நம்ம எல்லாம் பார்த்தாச்சு மக்களை, சரிங்களா? இத பேசுறதுல எதுவுமே இல்லை, அது சூடு சொரணை இருக்கணும், சரிங்களா? அது 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 வந்து உண்மையான வீரர்களுக்கு, உண்மையான திறமை இருப்பவர்களுக்கு தான் அதெல்லாம் புரியும். இப்படிப்பட்டவர்களுக்கு நம்ம என்ன சொன்னாலுமே அது புரிய போறது இல்லை. ஸோ அது கிளியராகவே இந்த ஃபினாலே ஸ்டேஜில் அவங்க பேசக்குள்ள அவங்களுக்கே ஒன்றுமே தெரியல, என்னத்தை பண்ண என்னத்தை பண்ண, என்டர்டைன்மெண்ட் பண்ணலை, ஹார்ட் ஒர்க் போடலை, எதுவுமே பண்ணலை. அவங்களுக்கு பதிலாக கமல்ஹாசன் பிளே பண்ணார், அவ்வளவுதான், சரிங்களா? ஒருத்தன் படிக்காம வந்து எக்ஸாம் எழுதி காசை கொடுத்து போட்டு அந்த பாஸ் மாஸ் எடுத்த எப்படி எடுப்பானோ அதே மாதிரி தான் அவங்க வந்து இதில் பண்ணாங்க, வேற எதுவுமே அவங்க பண்ணல. இது ஒட்டுமொத்த மக்களோட குரல், என்னோட ஒருத்தனோட குரல் இல்லை, சரிங்களா? அதே நேரத்தில் இப்போ காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு, சரிங்களா? இப்ப நம்ம ஒரு விடியம், அதுவும் பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு கைதட்டல் கிடைக்குதுன்னா நம்மள நமக்கு யாருன்னே தெரியாதவங்க பாராட்டுறாங்க, கைதட்டுறாங்க, அது உண்மையான வெற்றி. இங்க மாயாவுக்கு வந்த கைதட்டல் மாயாவோட ஃப்ரெண்ட்ஸ், மாயாவோட ரிலேஷன்ஸ், மாயாவோட சொந்தக்காரங்கள் முன் வரிசையில, அதைத்தான் கேமராவால காட்ட முடியுது, அதுவும் ரெக்கார்டட் சவுண்ட். பின்னுக்கு எங்கெங்க என்னென்ன எவ்வளவு ஒளிமலா ரெக்கார்டர் மாயாக்கு கைதட்டல் வந்து ஃபுல் டீட்டெயில் எங்கிட்ட இருக்கு, என்னால சொல்ல முடியும், சரிங்களா? சோ இப்படி இது ஒண்ணு தேவையா? அன் பூர்ணிமா கத்துறாங்க, ஐயோ கடவுளே. சோ அதான் மக்களே, வீரனுக்கு எல்லாமே தானா கிடைக்கும், உண்மையா கிடைக்கும், ஆனா கோழைகளுக்கு தோத்தவர்களுக்கு இப்படித்தான் ஏதாவது காசை கொடுத்து இல்லைன்னா இப்படி கேவலமா பண்ண வேண்டியிருக்கும். சரி விடுங்க, அதைத்தான் இந்த 104-105 நாட்கள் இவங்க பண்ணாங்க, இனிமேலும் பண்ண போறாங்க. சோ நம்ம என்னத்தை எதிர்பார்க்க முடியும் இப்படிப்பட்ட ஆட்களிடம்? சோ இந்த வன்மம் பிடித்தவர்கள் அண்ட் இப்படி பொய்யான விடயங்களை பண்ணுபவர்கள், அவங்களே எகைன் அண்ட் எகைன் அவங்களுடைய செயற்பாடுகள், அவங்களோட பேசுற விடயங்கள், அதன் மூலம் அவங்க யாருன்னு நாங்க ஒன்னும் கிளிக்கத்தவையில்லை, அவங்களே காமித்து கொண்டிருக்காங்க, சரிங்களா? அண்ட் அதே நேரத்தில் அர்ச்சனா அவர்கள் அவங்களுடைய நேர்மை, அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய கண்ணியம், அவங்களுடைய தன்னம்பிக்கை, அவங்களுடைய விடாமுயற்சி மூலம் உயரத்தில் போய்கொண்டே இருக்காங்க, சரிங்களா? மனமுள்ள மனிதன் விழுந்ததாக சரித்திரம் இல்லை, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. இது எல்லாத்துக்கும் அர்ச்சனா அவர்கள் சிறந்த உதாரணம். மக்களின் நாயகியாக அர்ச்சனா அவர்கள் ஜொலித்துக் கொண்டிருக்காங்க, சரிங்களா? சி ஒன்னே ஒண்ணுதான், இந்த சீசன் 7 வந்து அர்ச்சனா அவர்களுடைய வெற்றி இது வரைக்கும் எனக்கு இப்ப பிக் பாஸ் பாக்குற எல்லாருக்குமே தெரியும், தமிழ் பிக் பாஸ்ல மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு நான் தெலுங்கு பார்த்திருக்கேன், தமிழ் மலையாளம் பார்த்திருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 17 சீசன் பார்த்திருக்கேன். இதுல வின் பண்ண எல்லா நபர்களையும் விட அர்ச்சனா இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டஸ்டன்ட் இன் த ஹிஸ்டரி. காரணம், எல்லா சீசன்லையுமே கோஸ்ட் வந்து வீக்கெண்ட்ல வந்து உண்மையை வந்து பேசுவாரு, ஆனா இங்க அது இல்லை. பிக் பாஸ் கோஸ்ட் வெளியில செட் பண்ணியிருந்த பெய்பிஆர்கள், ஒவ்வொரு கண்டஸ்டனோட பெய்பிஆர், டெக்னீஷியன் டீம், எடிட்டிங் டீம், உள்ளுக்குள்ள இருக்க கண்டஸ்டன் எல்லாருமே ஒரு பொண்ணை, ஈவன் ஃபினாலே வீக் கூட அந்த பொண்ணை நிம்மதியா விட வர்றவன் போறவன் எல்லாரும் டார்கெட் பண்ணியும் அந்த பொண்ணு நின்று ஜெயிச்சாங்க பாருங்க. சி இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டஸ்டன் இன் சவுத் பிக் பாஸ் ஹிஸ்டரி. ஏன் சவுத்னு சொல்றேன்னா, நான் ஹிந்தி ஒன்னு பார்க்கல, சரிங்களா? அது எப்படி படிச்சாலும் அது ஏறுது இல்லை, சரியா? ஓகே, சோ இது இது வந்து அர்ச்சனா அவர்களுக்கு கிடைத்த மாம்பெரும் வெற்றி. சரித்திர நாயகி மக்களே, அர்ச்சனா அவர்கள் 100 ஷோல வைல்ட் கார்டு என்ட்ரியா வந்து டைட்டில் அடிச்ச முதல் போட்டியாளர், 7 சீசன் இதோட. இதற்கு முதல் ஆரியவர்கள் தான் அதிகமான ஓட் எடுத்திருந்தாங்க, அந்த ரெக்கார்டை வந்து அதுக்கப்புறம் நடந்த சீசன்ல யாராலையும் பிரேக் பண்ண முடியல. அதே அவர்கள் வைல்ட் கார்டு என்ட்ரியில வந்து அந்த ஒரு ரெக்கார்ட் என்று இருந்ததையே உடைச்சறிஞ்சிருக்காங்க விஜய் அர்ச்சனா மேம் அவர்கள். சி இஸ் அனதர் லெவல், சரிங்களா? ஓகே, சோ இது வந்து அர்ச்சனா மேம் அவர்களுக்கு அகைன் அண்ட் அகைன் வாழ்த்துக்கள், சரிங்களா? சி டிசர்வ்ட். ஓகே, அடுத்தது வந்து அர்ச்சனா மேம் அண்ட் அர்ச்சனா மேம் அவர்களுடைய வீட்டில் இருப்பவங்க. சோ கண்டிப்பா அர்ச்சனா மேமுக்கு யார் யார் எப்படிப்பட்ட நபர்கள் வீட்டுக்குள்ள இருந்தவர்கள் அப்படி என்பதை கண்டிப்பா சொல்லுங்க, அவங்க பார்ப்பாங்க அப்படின்னு நம்புறேன். அர்ச்சனா மேம் அவர் இப்ப நம்ம நல்லவனா இருக்கலாம், ஆனா நம்ம ரொம்ப நல்லவனா இருக்க கூடாது. படங்கள்ல நடக்கிறது தான் ரியாலிட்டியில நடக்குது.
உள்ளுக்குள்ள போன பல பேர் வந்து வெளியில நிறைய இந்த இப்படி தப்புகள் எல்லாம் பண்ணிருக்காங்க. நான் என்ன சொல்றேன் உங்களுக்கே தெரியும் சரிங்களா. அதனால இந்த வன்மம் அர்ச்சனா அவர்களுடைய அந்த வெற்றி மீது இருக்க அந்த அந்த பெண் மீது இருக்க வன்மம் அந்த பொறாமை இந்த ஷோ முடிஞ்சவங்க இவங்களுக்கு விட மாட்டாங்க, மனசுல வச்சிருப்பாங்க எப்படா இந்த பொண்ணை குத்தலாம் அப்படின்னு கண்டிப்பா இருக்கும். சோ அதனால யார் யார் எப்படிப்பட்டவர்கள் அப்படி என்பதை கண்டிப்பா அர்ச்சனா மேம் அவர்கள் இந்த எபிசோட் எல்லாம் பார்ப்பாங்க. எபிசோட்ல வந்து நிறைய விட கட் பண்ணிருக்கு, ஈவன் லைவ் வந்து பல இடங்கள்ல இருக்கு மக்களே, அந்த லைவ் அதெல்லாம் அவங்க பார்ப்பாங்க நம்புறேன். கூட இருப்பவர்கள் எல்லாத்தையும் தெளிவா சொல்லுவாங்க அப்படின்னு நம்புறேன். ஏன்னா இந்த எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த 17 சீசன்ல தமிழ் தெலுங்கு மலையாளத்துல இந்த சீசன் 7 தான் ஓரஸ்ட் கான்டெஸ்டன்ட்ஸ். இவங்கெல்லாம் மனுஷங்களா அப்படின்னு திங்க் பண்ற அளவுக்கு ஓரஸ்டான கான்டெஸ்டன்ட் வந்து உள்ளுக்கு போயிருக்காங்க. புள்ளி கேங், த ரியல் புள்ளி கேங் சரிங்களா. சோ அவங்க அவங்களுடைய சேஃப்டி முக்கியம். இது என்னோட கருத்து மட்டுமில்ல, என்னுடைய கமெண்ட் செக்ஷன்லயே பல தாய்மார்கள் தந்தைமார்கள் அண்ணாமார்கள் அப்பாமார்கள் அம்மாமார்கள் பல பேர் சொல்றது. போன வீக்ல இருந்து சொல்லிட்டாங்க இந்த கமெண்ட், நான் இப்ப சொல்றது கண்டிப்பா அர்ச்சனா அவருடைய சேஃப்டி முக்கியம் அப்படின்னு. சோ கண்டிப்பா அர்ச்சனா மேம் அவர்கள் அவங்களுக்கு இது புரியும் அப்படின்னு நான் நம்புறேன் சரிங்களா. நல்லா இருங்க, யூ டிசர்வ் இட் சரிங்களா. ஓகே, அடுத்தது இதை பற்றி நிறைய பேசுவார்கள், அதை பற்றி நாளைக்கு நம்ம வீடியோல போடலாம். நம்ம ஸ்டைல் இதுதான், ஒருத்தங்க வெற்றி பெற வரைக்கும் நம்ம குரல் ஒழித்துக்கொண்டே இருக்கும், அவங்கெல்லாம் வின்னர் அப்படின்னதுக்கு அப்புறம் நம்ம ஜாலியா அவங்கள ரசிப்போம் வெற்றியை ரசிப்போம் நம்ம வந்து விலகிடுவோம். ஸோ இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா இன்னும் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு மாசத்துக்கு இந்த டோக் தான் இருக்கும், நிறைய பேர் கதருவாங்க. அப்ப 10 கொடுக்கணும் அப்படின்னா அப்ப நம்மளோட வீடியோக்கள் வரும், அடுத்து வேற ஷோக்கள் வரும் நிறைய, அதை பற்றி நான் அப்கமிங் வீடியோஸ்ல சொல்றேன். நம்மளையும் மதிச்சு நம்மளையும் பார்த்த பல கோடி இதயங்களுக்கு நன்றிகள். அப்புறம் நான் வருவேன் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வீடியோ, மேக்சிமம் நிறைய வீடியோ போடுவேன், கண்டிப்பாக நான் வீடியோ போடாமல் இருக்க மாட்டேன் சரிங்களா. எனக்கும் சப்போர்ட் பண்ண அனைத்து உறவுகளுக்கும் பல கோடி நன்றிகள். நீங்கள் இல்லைன்னா என்னால் இவ்வளவு தூரம் கான்ஃபிடென்ட்டாக தைரியமாக பேசியிருக்க முடியாது. நன்றிகள் பல கோடி எல்லோருக்கும். இனிய நான் சொன்ன மாதிரி அர்ச்சனா அவர்களுடைய வெற்றியோட இந்த 2024 ஆண்டு பொங்கலை நம்ம கொண்டாடுவோம்னு, அர்ச்சனா மேம் அவர்களுடைய வெற்றியோட இந்த பொங்கல் பொங்கலோ பொங்கல் 2024 ஆண்டு நாளை வந்து பொங்க போகுது. ஸோ ஹாப்பி பொங்கல் டு எவ்ரி ஒன் சரிங்களா. நன்றி மக்களே.